எக்ட்ரா டிவி வழங்கும் பங்கு சந்தை 5 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் பங்கு சந்தையில குறிப்பா நிப்டியினுடைய ஃபியூச்சர்ஸ் நிப்டியினுடைய பிக் பிக்சரும் அதுல இன்ட்ராடே ட்ரேடிங்கான வாய்ப்புகள் ரெண்டையும் பாக்குறோம். எவ்வாறு சந்தை நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத வந்து நம்ம வரைபடம் மூலமா பார்க்கலாம், டெக்னிக்கலாவும் அனலைஸ் பண்ணலாம். இப்ப நம்ம வரைபடத்துக்கு மாறுறோம். இப்ப பாக்குறது அப்படின்றது ஒரு டெய்லி வரைபடம், ஃபியூச்சர்ஸ் நிப்டியினுடைய டெய்லி சார்ட். இந்த சார்ட்ல பார்க்கும்போது நேத்திக்கு எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு, புல்லிஷ் என்கல்பிங் சொல்லலாம். இன்னைக்கு அதை ஒட்டி ஒரு பெரிய ஏற்றத்துக்கான முயற்சி நடந்தது. பாத்தீங்கன்னா 8,000 ஏறி 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 மேலே ஏறக்குறைய 8,089, 8,090 அப்படின்னு ஏறினது, தாக்கு பிடிக்க முடியாமல் கடைசி 1 hour இறங்கியாச்சு. ஆக இப்போதைக்கு இந்த சார்ட்டை பார்க்கும்பொழுது நமக்கு தோணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சோ இந்த மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்கு. அதாவது 8020 அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த 8020 ஒரு மீட்டிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்டாக பார்க்கிறோம். இதை உடைத்து கீழே இறங்கினால் நாளைக்கு பெரும் இறக்கம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. டெக்னிக்கலா பார்க்கும்போது ஒரு புல்லிஷ் என்கல்பிங் வந்தாலும் கூட அடுத்த நாள் இந்த கேண்டில் வந்து ஓரளவுக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி கூட இருக்கு. சோ ஏற முடியாமல் திணறிக் கொண்டிருப்பது பார்க்கிறோம். இருந்தாலும் ஒரு முக்கியமான எல்லையில் ஆர்வம் எடுத்துக் கொண்டிருக்கிறது 8020. இதே நம்ம இன்ட்ராடே சார்ட்ல பார்க்கலாம், அங்கு எந்த மாதிரியான நகர்வு இருக்கு அப்படின்றத நம்ம இன்ட்ராடே சார்ட் மூலம் பார்க்கலாம். சோ இன்ட்ராடே சார்ட்ல பார்க்கும்பொழுது நமக்கு இன்னைக்கு காலையில இருந்து நகர்ந்த நகர்வு அப்படின்றது தெளிவாக விளக்கிறதுக்காக நான் இது ஒரு 15 மினிட் சார்ட்டா மாத்திருக்கேன். ஏறக்குறைய பார்த்தோம் அப்படின்னா காலையில இருந்து ஒரு நேர்த்திய விலைக்கு அருகாமல் துவங்கி படிப்படியாக ஏறி கிட்டத்தட்ட இந்த ஒரு எல்லை பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டு 2-3 நேரத்துல மழை தொடர்ந்து இறங்கிக்கிட்டு பாக்குறோம். கடைசியில ஒரு அதிகமான வால்யூம் கூட ஒரு அட்டம் நடந்தது. இந்த இறக்கத்தை தடுத்து நிறுத்திருக்காங்க புல்ஸ். அதனால சொன்ன முக்கியமான மீட்டிங் பாயிண்ட் இந்த வால்யூம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த 8020 நம்ம 10 வச்சுக்கலாம். இந்த 8010 அப்படின்றது முக்கியமான ஆதரவுலையாக இருப்பதாக பார்க்கிறோம். சரி, மேல திரும்பும் பொழுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு அடுத்த கட்ட முக்கியமான எல்லையாக எது இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த எல்லையை எடுத்துக்கலாம். இந்த எல்லை அப்படின்றது எவ்வளவு வரும், 8060 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இப்ப 8010 8060 50 புள்ளிகள்லாம் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும். ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும்போது இங்கிருந்து ரீபவுண்ட் ஆகினா நாளைக்கு எக்ஸ்பைரி தினம் அப்படின்னாலும் முக்கியமான தினமாக பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒருவேளை ஃப்ரெஷ் ஷார்ட் வந்தாலும் நாளைக்கு ஷார்ட் கவரிங் மேல தூக்கலாம். ஆனா அந்த 8010 உடைக்கப்பட்டால் சந்தை பெருமளவு இறங்கும் என்பதை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி ஏறிச்சோ அதே மாதிரி 100 புள்ளிகள் கூட இறங்குவதற்கான வாய்ப்பு அதிகம் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த 2 புள்ளி விவரங்கள் அப்படின்றத நம்ம 8010 8060 எடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ணலாம். அதற்கான ஆதரவாக 8010 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து மேல ரெசிஸ்டன்ஸ் அதை எடுத்துக்கலாம், 8060. 50 புள்ளிகள் நாம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, உங்களுடைய லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் போடுங்க. நன்றி.